பண்ணது சேதுனால தான். பிகாஸ் எனக்கு ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட், ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பணியாரம் பத்னி படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது சேது சொன்னார், யூ ஹாவ் டு டூ, மணிகண்டன் மேலே நம்பி நீங்கள் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காதீங்க. ஸோ அவர் சொன்னதுனால தான் நான் அந்த படமே பண்ணேன். ஸோ தேங்க்யூ சேது. நீங்க அதிகமா உங்களோட ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, மூணு படம் உங்களோட நடிச்சிருக்காங்கல்ல? ஆமா, ரம்மி, பணியாரம் பத்னி, தர்மதுரை நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ கெட்டிங் அன் அவார்ட் ஃப்ரம் சேது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் இந்த இயர்லேயே ஃபர்ஸ்ட் அவார்ட் அண்ட் சேது கையில் வாங்குறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஐஸ்வர், ஏன்னா ரம்மி படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா நான் இவங்களை நேரில் ஒரு முறை விகடன் இன்டர்வியூல பார்த்தது, சொல்லி விட்டுருந்தது. அப்போதான் சொன்னேன் நான், பிரேம் சார் நம்பர் கொடுத்து இவங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பன்னியார் பத்தினி நடிக்கும்போது கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க, காக்கா முட்டை பண்ணலாமா என்னமான்னு. எனக்கு அப்போ நான் என்ன சொன்னாலுமே என்ன அவ்வளோவா தெரியாது. ஒரு ரெண்டு ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு கேரியர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக எடுக்கிற டெசிஷன் இல்லை. நான் ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் சேதுபதி நடிக்கும்போது நிறைய பேரை கேட்டோம், ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஒத்துக்கல. ஸோ அது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஸோ அந்த டெசிஷன் எடுத்தது லைஃப்பில் வந்து டெசிஷன் எடுக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு முறையும் லைஃப்பை கிராஸ் பண்ணி போகிறது. நான் இன்னும் நல்லா இருக்குது, நான் பன்னியார் பத்தி நடிக்கும்போது நான் சொன்ன ஒரு ப்ரொடியூசர் கேட்டார், அந்த பொண்ணு ஒன்று ஹீரோயின் மெட்டீரியல் இல்லையே, அதை வச்சு ஏன் படம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் அவங்ககிட்ட சொன்னேன், நினைப்போம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி வந்தது முழுக்க முழுக்க அது அவங்களோட ஸ்ட்ராங் மைண்டு தான். கனாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்குமே சரி, அது நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த பாலை வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒர்க் பண்ணது, அப்புறம் முடிச்சுட்டு அது ரெடியானதுக்கப்புறம் நான் அந்த சாங் வீடியோ பார்த்துருக்கேன். ஒர்க் பண்ணது இந்த இடத்துல அடிப்பட்ட மாதிரி ஒரு ரஃப் கட் விட்டுனாங்க. ஸோ எதுவும் ஆகிடுமா இல்லை, ஏன்னா ஜென்ரலாக வந்து எங்கேயா வெளியூர் அவுட்டோர் போயிட்டு வந்தோன்னே பெண்களுக்குன்னு ஒரு பழக்கம் ஒரு பயம் இருக்கும், டேன் ஆகிட்டோன்னு ஒன்று இருக்கும். இதையெல்லாம் பார்க்காம இன்றைக்கி இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்கன்னா அது காரணம் அவங்களோட முழுக்க முழுக்க அவங்க எடுத்த முடிவுகளும் அவங்களோட ஸ்ட்ராங் மைண்டு தான் முக்கியமான காரணம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஷு இன்னும் நிறைய இடத்துக்கு போவாங்கன்னு நம்புகிறேன். நான் அதை எதுவும் பார்க்குறேன் நான். ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கு. Thank you. Thank you so much, Vijay Sethupathi sir, for joining us on stage.